அழகு சேகர், எங்க ஒருத்தரையும் காணா. சேகர், சேகர், அழகு சேகர், என்னடா என்னாச்சு? விஜயலட்சுமி ரூமை கொஞ்சம் பார்க்கணுமே. அம்மா வா. என்ன சேகர், யாருக்கு தெரியுது இவ மனசுல என்ன இருக்குன்னு? யாருக்கு தெரியுது? கோர்ட்டு கிளம்பிட்டே இருந்தோம், திடீர்னு நீங்க வாடான்னு சொல்லி கூட்டி வந்துட்டான். ஏமா, யாரோ ராணிங்கிறவங்க வந்து கோர்ட்ல உண்மையை சொல்றேன்னு சொன்னாங்களே, சொன்னாங்களா? ஆ, சொல்ல மாட்டாங்களே, சொல்ல மாட்டாங்களே. நம்ம ஹேமா வாயில ஒரு கிலோ சக்கரை வாங்கி கொட்டணும். அன்னைக்கே அவ சொன்னா, இந்த ராஜாவை நம்பாதே நம்பாதே. சும்மா இருக்கியா? அதை விட பெட்டர், ஒரு 100 ரூபாய் கொடுத்தா இந்த காசி ராமேஸ்வரன் பஸ்ல கொண்டு போய் டூர் காட்டுறாங்க, அங்க கொண்டு போய் இவங்களை கங்கையில கரைச்சிருக்கு. ஆமா, இந்த கிண்டலுக்கு ஒன்னும் குறைச்சல இல்ல. ஏமா, விஜயலட்சுமி கைப்பட எழுதினது இதுல ஒண்ணுமே இல்லையே. அவங்க கைப்பட எழுதினது வேற ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்ல. எதுக்கு இருந்திருந்தா ஹோட்டல்ல இருக்கிற லெட்டர்ல உள்ள கையெழுத்து விஜயலட்சுமி தானான்னு செக் பண்ணலாம். ராஜா, இங்க என்ன தேடிட்டு இருக்க? விஜய், நீ கைப்பட எழுதின பேப்பர் ஏதாவது கிடைக்குதான்னு பாக்குறாரு. அதெல்லாம் நான் இங்க நிறைய அலசி பார்த்தாச்சு, ஒண்ணும் கிடைக்கல. உங்களுள்ள விஜய்க்கு அம்மா பிரியமுடன் எழுதி கொண்டது மேலும். ஆமா, என்ன பெரிய இந்திரா காந்திக்கு நேரு ஜெயில எழுதியது லெட்டரா? அம்மா ஒண்ணு கொஞ்சிக்கிறாங்க, இது வேற பாக்கெட்ல வச்சுக்கிற, எனக்கு ஒண்ணு புரியலையே. உனக்கு பல விஷயங்கள் புரியல, புரிஞ்சிருந்தா இந்த ரீட்டைல் அளவுக்கு வந்திருக்காது. யார் இந்த ஜோசன், நடராஜன், சாந்தி எல்லாம் விஜயலட்சுமி கிரீட்டிங்ஸ் அனுப்பியிருக்காங்க? என்ன ஃப்ரெண்ட்ஸ் கசின்ஸ்னு விஜயனுக்கு வேண்டியவங்க தான். கசின் சொன்னது ஞாபகம் வருது. விஜயலட்சுமி சாகிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு ஃபோன் வந்தது. அவ வீட்டுல இல்லைன்னு சொன்னேன், யாருன்னு கேட்டதுக்கு கசின் சொல்லி ஃபோன் வச்சிட்டாங்க. எத்தனைக்கா இல்லை, முந்தின நாளா? முந்தின நாள். அந்த கல்யாணங்கிற ஆளப்படி நம்ம சுந்தர அண்ணாவோட பார்ட்னர் நல்ல ஃப்ரெண்ட் தான், ஏன் கேக்குறேன்? ஒரு பார்ட்னர் இல்ல, நைட்டா இன்னொரு பார்ட்னருக்கு தான் லாபம் இல்லையா? ஏய், நீ எந்த ரூட்ல போற? ஒண்ணுல விட்டுரு. சரி, எனக்கு கூடி சீக்கிரம் பைத்தியம் முடிய போகுது. என்ன பாட்டி, கோர்ட்டுக்கு வரலையா? என்ன தெரியும், என்ன பார்த்து பாட்டின்னு சொல்லிட்டு போறா? நான் பாக்குறதுக்கு அப்படியே இருக்கேன், சும்மா உனக்கு பேச கிடைக்கல. எனக்கு லைஃப்ல ஒரே ஒரு ஆசைங்க, என்னடா, நீ ஏதாவது ஒரு பெரிய இக்கட்ல மாட்டணும், உங்களுக்காக நான் ஃப்ரீயா வாதாடி எப்படியாவது உங்களுக்கு நான் தூக்கு தண்டனை வாங்கி தரணும். நான் வரேன். டேய், நீ உருப்படவே மாட்டடா, உருப்படவே மாட்டே. ஐயோ,
வீட்டுக்குள்ள போறாங்க. இந்த விஜயலட்சுமி தற்கொலை பண்ணிக்கிட்டதுக்கான காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு தெரியலையே. என்னையா ஹாஸ்டைல் விட்னஸ் மாதிரி எல்லாத்துக்கும் தெரியலையே தெரியலன்ற கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிதானே டைம் கேட்டுருக்கோம். கண்டுபிடிச்சாகணுமே. கண்டுபிடி. இந்த கேஸ் முடியறதுக்குள்ள எனக்கு முடி கொட்டும் போல இருக்குது. யாருக்கு தெரியும் இந்த விஷயம்? மிஸ்டர் ராஜா, கோர்ட் முடிஞ்சதுமே உங்களை தேடி பார்த்தேன். நீங்க அங்க இல்ல. கோர்ட்ல அந்த லெட்டர் விஜயலட்சுமி எழுதுறேன் நீங்க நிரூபிக்கிற வரைக்கும் நானும் எங்க அண்ணனை பத்தி தப்பதான் முடிச்சிட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. மன்னிக்க வேண்டியவர் இன்னும் ஜெயில தானப்பா இருக்காரு. நீங்களும் நானும் நம்பி என்ன பிரயோஜனம்? கோர்ட் நம்பணுமே சார். அது என் மனைவியோட கையெழுத்துலன்னு கோர்ட்ல நான் சொல்றேன் சார். இனிமேலையா? அண்ணனுக்கு சாதகமா தம்பி சாட்சி சொன்னா யார் சார் நம்புவாங்க? மிஸ்டர் பாலு, நான் கேட்கறதுக்கு சரியான பதில சொல்லுவீங்களா? சொல்றேன் சார். விஜயலட்சுமி தற்கொலை தான் பண்ணிக்கிட்டான்னு நீங்க நம்புறீங்களா? நம்புறேன். காரணம்? அது தெரியல சார். நீங்களும் விஜயலட்சுமியும் காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டீங்களா? ஆமா. ஒரே கலையில படிச்சீங்களா? இல்ல. அப்ப எப்படி? எங்க அக்கௌண்ட் உண்ட பேங்க்ல விஜயலட்சுமி கேஷியரா இருந்தா. அங்கதான் அவளை நான் பார்த்தேன். அந்த பழக்கம் காதலா மாறிச்சு. எங்க குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு இல்லைன்னு அண்ணன் சொன்னாரு. அப்புறம் நான் வற்புறுத்தினால அவர் ஒத்துக்கிட்டார். மிஸ்டர் பாலு, Shall I ask you something? Please. நீங்க அவளை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு வேற ஏதாவது, ஐ மீன் வேற யாருக்கிட்டையாவது ஏதாவது தொடர்பு அந்த மாதிரி? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். உங்க வைஃப் எந்த பேங்க்ல வேலை பார்த்தாங்க? இந்தியன் பேங்க். சேகர், விஜயலட்சுமியா? அந்த தீ விபத்துல கருகி செத்து போன பொண்ணு தானே? ஆமா, அவங்க தான். இந்த பிரான்ச்சில தான் வேலை பார்த்தா நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா நான் இங்க வந்து 6 மாசம் தான் ஆச்சு. இங்க நடராஜன் யாராவது வேலை பார்த்தாங்களா? நடராஜனா? அப்படி யாரும் இங்க இல்லையே சார். ஒருவேளை நீங்க வர்றதுக்கு முன்னாடி நடராஜன்ங்கிற பேர்ல இங்க யாராவது? நான் வர்றதுக்கு முன்னால நடந்த சமாச்சாரத்தை எங்கிட்ட கேட்டா நான் எப்படி சொல்ல முடியும்? வந்ததுக்கு அப்புறம் நடந்த சமாச்சாரமே அவருக்கு தெரியாது. வர்றதுக்கு உங்களுக்குள்ள பேசணும்னா வெளியில. இங்க நான் மேனேஜர். என்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியை கேட்டா நான் பதில் சொல்வேன். அதுதான் நியாயம். அதான் நான் சொல்ற கண்டதெல்லாம் என் கேக்குறீங்க சார். இந்த ஸ்டாஃப் கிட்ட இத பத்தி ஏதாவது கேட்கலாம். கேட்கலாமே. தேங்க்யூ. ஆனா இப்ப முடியாது. 5 மணிக்கு மேல. ஏன் இப்ப வேலை பாக்குறாங்களோ? அங்க போய் பாருங்களே, தெரியுமே. பாத்தனே, டீ குடிக்கிறாங்களே. டீ? என்ன டீ? என்ன டீ? யாராவது குடிப்பாங்களா? இப்ப நீ சார் வந்து மிலிட்டரியில இருந்தவர் போல் இருக்கு. ஆமா, மிலிட்டரி இருந்தவர். அதுக்கு ஒண்ணும் இல்ல சார். எங்களை வந்து டிஷன் 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 சுட்டுறாதுங்க, அவ்வளவுதான். ப்ளீஸ். ஏன் சார், 25 வருஷமா பியூனா இருக்கேன், என்ன கேட்காம 6 மாத்திக்கு முன்னால வந்த ஆப்டால் மேனேஜர் கிட்ட நீங்க என்னத்தை கேட்டு அவர் என்னத்தை சொல்லி? நீங்க இப்ப இங்க என்னத்தை செஞ்சிட்டு இருக்கீங்க? குத்துறீங்களா? கொஞ்சம் அங்க வந்து எங்களோட குத்துறீங்களா? நல்ல சார், டீ வாங்கிட்டு வந்துடுறேன். நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே. நோட்டை கொடுங்க சார். என்னத்த சொன்ன? என்னமோ விஜயலட்சுமிங்கிறவங்க ஆபீஸ்ல வேலை பார்த்தாங்கன்னு, அப்புறம் வேலையை விட்டு வசதியான இடத்த கல்யாணம் மட்டும் போயிட்டாங்கன்னு சொன்ன. இதுதான் எங்களுக்கே தெரியுமா? இதுக்கு என்ன அதுக்கு நோட்டு சார்? விஜயலட்சுமியை பொறுத்த வரையில எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே சார். நோட்டை கொடுங்க சார். பாருக்கண்ணா, நடராஜன் ஒருத்தர் இருக்காருன்னு ஒத்துக்கிட்ட சரி. அந்த நடராஜனை பத்தி என்கிட்ட ஒன்னும் விவரமா நீ சொல்லியே. நடராஜனை பத்தி என்ன சார் சொல்றது? அவர் தான் வேலையை விட்டு போயிட்டாருன்னு சொன்னல. ஆனா உலகத்தை விட்டு போயிடலையே, உயிரோட தானே இருக்கான். அதானே இவனை ஏறி போட்டு மிதிச்சேன். ஏயா, செத்தவங்களை பத்தி கேட்டா அதான் செத்து போட்டாங்களே ஏன் கேக்குறேன்ற, இருக்கிறவங்கள பத்தி கேட்டா அதான் வேலை விட்டு போயிட்டாங்களே ஏன் கேக்குறேன்ற. என்ன கிண்டல அது? நீ தேர மாட்ட. நானே மொத்தமா ஒரு 200 ரூபா கொடுத்துடலாம்னு பார்த்தேன். வேண்டாங்கிறான். விடு. சொல்றேன் சார். சொல்றிய? கவனமா கேளு. விஜயலட்சுமிக்கும் நடராஜனுக்கும் உறவு எப்படி? இப்படியா? விஜயலட்சுமியும் நடராஜனும் ஆபீஸ்ல இருக்கும் போது ஒருத்தரை ஒருத்தர் பார்த்து பேசி சிரிச்சுக்குருவாங்க. லஞ்சில கூட ஒன்னாத்தான் சாப்பிடுவாங்க.
அதுக்கு நீங்க சொல்றதுதான் அர்த்தம்னா அது இதுதான். அப்படியா? ஓ, லஞ்சில் ஒன்னா சாப்பிடுறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, பட் பக்கத்து பக்கத்துல உட்காந்து ஒரே தட்டுல சாப்பிடுவாங்களா? என்ன சார், ஒன்னா சேர்ந்து சினிமாவுக்கு போறவங்களுக்கு தட்டு என்ன பெருசு? அப்பா ராஜா, என்ன காப்பாத்து. அப்புறம் ஏன் அந்த மாதிரி நடராஜனை கல்யாணம் பண்ணிக்கல? 300. வெயிட் ப்ளீஸ், யூ கம். இவன் எம்எல்ஏ ஆயிடுவான். எது வேணாலும் கேளுங்க சார். ஏன் அந்த விஜயலட்சுமி நடராஜனை கல்யாணம் பண்ணிக்கல சார்? நடராஜன் ஒரு சாவுகராக்கி, எவ்வளவு பணம் வந்தாலும் பத்தாது சார். குடி ரேசன் காசை செலவு பண்ணிக்கிட்டே இருப்பான். ஆனா விஜயலட்சுமி புத்திசாலி, நடராஜனை விட வசதியா பால் கிடைச்ச உடனேயே மனச மாத்திக்கிட்டான். அப்புறம் நடராஜன் என்ன பண்ணா? உருப்பிடாத பைய சார். உன்ன விடவா? ஏன் சார், வேலை பாக்குற பேங்க்லயே பணத்தை கையாடிட்டான் சார். ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமை வந்துருச்சு. உடனே 8th ஆபீஸ்ல போய் யாரையோ கைய கால புடிச்சு கடைசி நேரத்துல பணத்தை கொண்டாந்து கட்டிட்டான் சார். அதனால வேலை மட்டும் தான் சார் போச்சு. அவன் எங்க இப்போ? அவன் கோவிந்தாபுரத்துல தனியா தான் இருந்தான். இப்போ அவன் அங்கதான் இருக்கணும், இது இங்கதான் இருக்கணும். கோவிந்தா கோவிந்தா புறம் புறம். நடராஜன், மிஸ்டர் நடராஜன். யாரு அது? ஐ அம் அட்வகேட் சேகர். என்ன வேணும்? நீங்க தான் வேணும். அது கூட எனக்கு வேணாம். உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர் வெளில இருக்காரு, உங்களோட பேசணுமா? அவருக்கு என்ன எப்படி தெரியும்? அதான் உங்களை எப்படி தெரியும்? அவரே கேட்டுருமே. யார் மிஸ்டர் நீங்க? என்ன எப்படி தெரியும்? இறந்து போன விஜயலட்சுமி உங்களை பத்தி ஏராளமா சொல்லியிருக்காங்க. விஜயலட்சுமியா? எந்த விஜயலட்சுமி? ஐயோ, 500 ரூபாய் வேஸ்ட். இந்த அளவுக்கு விஜயலட்சுமி தெரியாதா? ஆமா, நடிக்காதீங்க மிஸ்டர் நடராஜன். இவ்வளவு சீக்கிரமா உங்க பழைய காதலியை மறந்துட்டீங்களா? பேங்க்ல நீங்க ஒன்னா வேலை பார்த்ததையும் மறந்துட்டீங்களே. நான் கேட்கல, அவரு சொல்லு. யார் மிஸ் நீங்க இதெல்லாம் கேட்கறதுக்கு? தெரியாத வீட்டுக்கு வந்து கண்ணா பின்னானு பேசுறீங்க. வெளியே போங்க. ஐசே, கெட் அவுட். ராஜா, கோபப்படாத தம்பி, கொஞ்சம் அமைதியா இது. இது நீதானே விஜயலட்சுமிக்கு அனுப்பின? ஆமா. வா, 500 ரூபாய். ஓகே. உனக்கும் விஜயலட்சுமிக்கும் ரொம்ப நெருக்கமான பழக்கம் உண்டோ? என்ன சார் சொல்றீங்க? She was my co-worker. அவ எனக்கு தங்கச்சி மாதிரி. அப்பப்பா, தங்கச்சி மாதிரிங்கிறா? தங்கச்சிக்கு இப்படியா எழுதுவாங்க? வித் ஸ்வீட் லவ் நடராஜன். இந்த படத்துக்கு என்ன தம்பி அர்த்தம்? இதயத்தை குத்தாதையா? என்னப்பா, தங்கச்சியோட இதயத்தை சென்டர்ல குத்திருக்கிறேன்? எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ அந்த லஞ்ச் டைம்ல ஒன்னா உட்காந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு ஒன்னா ஏப்பம் விட்டு ஒன்னா சினிமாக்கு போய் நெருக்கமா உட்கார்றாங்களே, இதுக்கு தமிழ்ல அண்ணன் தங்கச்சி உறவுனா பேரு? இப்படி எல்லாம் யார் சொன்னது? இது மட்டும் இல்ல தம்பி, உன் ஜாதகமே எங்களுக்கு தெரியும். நீதானே விஜயலட்சுமி சாரதுக்கு 2 நாள் முன்னாலே கசின் சொல்லி அவளுக்கு போன் பண்ண. நான் எதுக்கு போன் பண்ண? பேங்க் கேஸ்ல தப்பிக்கிறதுக்கு. நீ திடுன பேங்க் பணத்தை பழைய காதலி கிட்ட இருந்து வாங்கி திருப்பி கட்டுறதுக்கு தானே போன் பண்ண? சொல்றா, சொல்ல போறியா? சீக்கிரம் சொல்லு கண்ணா, அவ அடிச்சு அடி எனக்கே வலிக்குது. அவ முரண சொல்றா, எதுக்குடா போன் பண்ண? சொல்றேன், விஜயலட்சுமி பார்க்கணும்னு தான் போன் பண்ணேன். முதல் தடவை பண்ணப்போ பேசினது சுந்தரத்தோட பண்டாட்டி. மறுபடியும் போன் பண்ணேன், விஜய் எடுத்தா. நான் அவளை அவசரமா பார்க்கணும்னு சொன்னேன். முதல்ல அவ ஒத்துக்கல, அப்புறம் அவளை கட்டாயப்படுத்தின. கடைசியில வழி இல்லாம ஒத்துக்கிட்டா. வீட்டுக்கு பின்பக்கத்து கதவை திறந்து வைக்கிறேன்னு சொன்னா.